இது வந்து ஈஸிலி வந்து பிரேக்கபுள் லென்சஸ் இந்த பாலிகர்மேட் லென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் லென்ஸ் வந்து உடையாதுல இந்த லைட் இங்கே காமிக்கிறேன் அதே மாதிரி இந்த லென்ஸுக்குள்ளே வரும்போது லைட் வந்து இது மூலிமா வந்து பெனட்ரேட் ஆகிட்டு வெளியே வருது இந்த கனடியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து கட் பண்ணுது இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணும்போது கம்ப்யூட்டர்லேருந்து வெளியே வெளியே வர வயலட் ரெடிஷன்லாம் வந்து இந்த லென்ஸ் வந்து வெளியவே வந்து கட் பண்ணிவிடும் ஆனால் இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரேம் போட்டு இதில் வந்து நீங்கள் பிளைன் லென்சஸ் பவர் கூட போட்டுக்கலாம் பவர் எல்லாமே போட்டுக்கலாம் ப்ளூ கட்டும் இதில் போட்டுக்கலாம் அதை போட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் போட்டுக்கலாம் இப்போ இந்த சன்கிளாஸ் நான் போட்டு இந்த இமேஜை பார்க்குறேன் இது வந்து இதில் என்ன தெரியுதுன்றது இப்போ உங்களுக்கு தெரியுது ஆக்சுவலாக இப்போ இதே வந்து இந்த சன்கிளாஸ் போட்டுட்டு நான் வந்து இந்த இமேஜை பார்க்குறேன் இப்போ எப்படி தெரியுது பார்த்தீங்களா ஸோ இதுதான் வந்து இந்த சன்கிளாஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கணும் அப்படின்னா ஆப்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் கே எனக்கு சென்னை இப்போ நம்ப்கிட்ட வந்து வெரைட்டி ஆஃப் ஃப்ரேம்ஸ் லென்சஸ்லாம் வந்திருக்கு ஈவன் சன் கிளாஸஸ் எல்லாம் கூட நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த லென்சஸில் வந்து என்ன மாதிரி வெரைட்டி இருக்குன்னு பார்க்கலாம் லென்ஸில் வந்து மொத்தம் மூணு டைப் ஆஃப் வெரைட்டிஸ் ஒன்று வந்து கிளாஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து கண்ணாடி இது வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் லென்ஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு மாதிரியான பிளாஸ்டிக் மெட்டீரியல் இது இன்னொன்று வந்து பாலிகார்பனேட்ன்னு சொல்லுவோம் இது வந்து இம்பாக்ட் ரெசிஸ்டன்ட் லென்சஸ் இது மூணுமே வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ காமிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் லென்சஸ் வந்து யூஸ்வலாக வந்து இதனுடைய டெண்டன்சியே வந்து பார்த்தீங்கன்னா உடையிற மாதிரி டெண்டன்சி இது ஸோ அதனால் வந்து இது யூஸ்வலாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ப்ளஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து நம்ம அட்வைஸ் பண்ண மாட்டோம் இது வந்து ஏன் அப்படி அட்வைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா இது வந்து ஈஸிலி வந்து பிரேக்கபிள் லென்சஸ் ஈவன் இந்த ஃபைபர் லென்சஸ்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கபிள் தான் பட் வந்து ஃப்ரேம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமில் இருக்கிற லென்சஸில் வந்து போடலாம் ஆனால் அந்த ரிம்லெஸ்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இந்த ரிம்லெஸ் ஃப்ரேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைபர் லென்ஸ் போட மாட்டோம் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த சைடில் வந்து இதனுடைய ஸ்ட்ரென்த்து இங்கே தான் இருக்கும் இது வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இந்த ஃபைபர் லென்ஸும் வந்து இந்த மாதிரி ரிம்லெஸில் கொடுக்க மாட்டோம் ஏன் எப்படி ஃபைபர் உடையதுன்னா பாருங்கள் ஃபைபரும் வந்து உடையும் ஆனால் இதுக்கு எல்லாமே வந்து ஒரு மாற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாலிகார்பனேட் லென்சஸ் இந்த பாலிகார்பனேட் லென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் படிச்சுனாலும் லென்ஸ் வந்து உடையாது ஸோ இதனால் வந்து இது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ குழந்தைங்களுக்கு இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூலுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு கண்ணாடி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க ஸ்கூலில் விளையாண்டா கூட வந்து இந்த லென்ஸ் உடஞ்சி அவங்க கண்ணுக்கு வந்து இன்ஜுரி இல்லாமல் இருக்கும் அதே சமயத்தில் பெரியவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிம்லெஸ் ஃப்ரேம்ஸில் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பாலிகார்பனேட் லென்சஸ் வந்து அட்வைசபிளான லென்சஸ் அடுத்து நம்ம வந்து இந்த ப்ளூ கட் லென்சஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிரி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ லைட்ரு தான் இந்த ப்ளூ லைட் வந்து நார்மலாக எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த சிஸ்டமில் ஒர்க் பண்ணும்போது மொபைல்ஸில் ஒர்க் பண்ணும்போது அது அதே சமயத்தில் நார்மலாக அந்த யூவி லேம்ப்லாம் இருக்கிற அந்த இடத்துலலாம் வந்து இந்த ப்ளூ லைட் ரேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ நான் அதை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இது ஒரு நார்மல் கண்ணாடியில் வந்து இந்த ப்ளூ லைட் ரேஸ் வந்து பாஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக இந்த லைட் இங்கே காமிக்கிறேன் அதே மாதிரி இந்த லென்ஸுக்குள்ளே வரும்போது லைட் வந்து இது மூலிமா வந்து பெனட்ரேட் ஆகிட்டு வெளியே வருது ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கன்னடியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து கட் பண்ணுது அப்போ வந்து இந்த மாதிரி கன்னடியினை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் கம்ப்யூட்டரில் போட்டு இந்த மாதிரி கன்னடிஸ்லாம் யூஸ் பண்ணும்போது கம்ப்யூட்டர்லேருந்து வெளியே வெளியே வர அந்த அல்ட்ராவைலட் அடிஷன்லாம் வந்து இந்த லென்ஸ் வந்து வெளியவே வந்து கட் பண்ணிவிடும் அதனால் நம்ம கண்ணுக்குள்ளே வந்து ஃபில்டர்ட் ரைஸ் லேட் லைட் ரைஸ் உள்ளே போகும்போது ஐஸ் வந்து ஈவன் நீங்கள் ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஒர்க் பண்ணாலும் அவ்வளோ எதுவும் ஒரு ஸ்ட்ரெயின் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ உள்ள இருக்க ரெட்டினாக்கும் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் இப்போது சன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து இப்போ அட்டாச் அட்டாச்மெண்ட் டைப் ஆஃப் சன் கிளாஸஸ் வந்துருக்கு அதில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரேம் போட்டு இதில் வந்து நீங்கள் பிளைன் லென்சஸ் பவர் கூட போட்டுக்கலாம் பவர் எல்லாமே போட்டுக்கலாம் ப்ளூ கட்டும் இதில் போட்டுக்கலாம் அதை போட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் போட்டுக்கலாம் ஸோ இந்த அட்டாச்மெண்ட் இது எனக்கு இந்த கலர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸோ இதில் வந்து இன்னும் டார்க் வேணும் அப்படின்னு சொன்னால் டார்க்கும் இருக்குது ஆக்சுவலாக ஸோ டார்க் கிளாஸஸ் நீங்கள் இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இல்லை நைட்டில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஆம்பர்மேட்டிக்குன்னு சொல்லுவோம் அது ஒரு லைட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நைட்டில் நைட்டில் ஸோ இந்த மாதிரி லென்சஸ் போட்டுக்கலாம் ஸோ இது வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்து மைனஸ் பவர் ப்ளஸ் பவர் இருக்கிறவங்களுக்கு வந்து என்னால் வந்து சன்கிளாஸ் யூஸ் பண்ண முடியலன்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் சன்கிளாஸஸ் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இப்போ சன்கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா சன்கிளாஸும் வந்து ஒரே மாதிரியான சன்கிளாஸ் கிடையாது இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டுமே சன்கிளாஸ் தான் பட் இந்த ரெண்டு சன்கிளாஸுக்கும் இதனுடைய வேலைகள் வந்து வேறு வேறமான வேலைகள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இப்போ இந்த சன்கிளாஸ் நான் போட்டு இந்த இமேஜை பார்க்குறேன் இந்த இமேஜை பார்க்குறேன் இது வந்து இதில் என்ன தெரியுதுன்றது இப்போ உங்களுக்கு தெரியுது ஆக்சுவலாக இப்போ இதே வந்து இந்த சன்கிளாஸ் போட்டுட்டு நான் வந்து இந்த இமேஜை பார்க்குறேன் இப்போது எப்படி தெரியுது பார்த்தீங்களா ஸோ இதுதான் வந்து இந்த சன் கிளாஸ்க்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இப்போ நான் போட்டிருக்கிற இந்த சன்கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா போலரைட் டைப் ஆஃப் சன்கிளாஸஸ் இந்த போலரைட் சன்கிளாஸ் என்னன்றது சூரியன்லேருந்து வர ஒலிக்கதிர்கள் வந்து வெர்டிகலாக வந்து நம்ம ஹரிசான்டல் சர்ஃபீஸில் போட்டு மறுபடியும் அது வெர்டிகலாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஸ்கேட்ரிங் ஆகும் லைட்டை வந்து ஃபுல்லாக வந்து வெடித்து செதறி வரும்போது நம்ம கண்ணுக்குள்ளே வந்து சிதறலான ஒரு ஒளியை வந்து உள்ளே வரும்போது நம்ம கண்ணை வந்து தேவையான இமேஜ் இல்லாமல் தேவையில்லாத இமேஜும் சேர்ந்து பார்க்கறதுனால நம்ம ஒரு டிஸ்டர்ப்ட் விஷன் தான் பார்க்குறோம் இந்த மாதிரி சன்கிளாஸஸ் போலரைட் டைப் ஆஃப் சன்கிளாசஸ் போட்டு நம்ம எந்த ஒரு இமேஜை பார்த்தாலும் கிளாரிட்டி நல்லாயிருக்கும் எஸ்பெஷலி வந்து நீங்கள் இப்போ எங்கேயாச்சும் ஒரு பீச் சைடு போகிறீங்க ஒரு நல்ல வெயிலில் போகிறீங்க டிரைவிங் நல்ல வெயிலில் டிரைவிங் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும்போது இந்த சன்கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜென்ரலாகவே வந்து நார்மல் சன் கிளாஸஸ் விட்டுட்டு இந்த மாதிரி போலரைட் சன் கிளாஸஸ் யூஸ் பண்ணுறது மிக மிக அட்வைசபிளான ஒன்று போலரைட் சன்கிளாஸ் நீங்கள் போட்டு ஒன்ஸ் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா வேறு நார்மல் எந்த சன் கிளாஸும் நீங்கள் போட மாட்டிங்க இந்த மாதிரி உடையாத ஃப்ரேம்ஸும் வந்து நம்மகிட்ட இருக்குது ஆக்சுவலி இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ட்விஸ்டபிள் டைப் ஆஃப் ஃப்ரேம்ஸ் இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஜென்ரலாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து குழந்தைங்களுக்கு ப்ளஸ் ஸ்கூல் போகிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது எவ்வளோ தான் ரஃப்ஃபாக யூஸ் பண்ணாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த ஃப்ரேம் வந்து நீங்கள் ஒன் எயிட்டி டிகிரிக்கு நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணினாலும் ஒன்றுமே உடையாது ஏன்னா சைட்லேயே வந்து ஸ்ப்ரிங் இருக்குது அதே சமயத்தில் இந்த மெட்டீரியலே வந்து ஒரு ஃப்ளெக்ஸபிள் மெட்டீரியல்ன்றதுனால சரி இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நான் வச்சு இது பண்ணுறேன் மட்டும் இட் இல் கம் டு த நார்மல் கொஷன்ஸ்க்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நாற்பது வயசு கடந்தவங்க எல்லாத்துக்கும் வந்து வெள்ளெழுத்துன்னு சொல்லுவோம் சாலேஸ்வரம் இல்லை வெள்ளெழுத்து இங்கிலீஷில் வந்து பிரசபை அப்பியான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ரீடிங் பவர் வந்துடும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போயுமே வந்து ரீடிங் கிளாஸ் எங்கேயாவது தொலைச்சிருவேன் எங்கேயாவது வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மேக்னட்டிக் டைப் ஆஃப் ரீடிங் கிளாஸஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது ஸோ இந்த மாதிரி வச்சுட்டாங்க அப்படின்னா அது அவங்க கூடயே இருக்கும் தேவை கூட வந்து அவங்க எடுத்து இப்படி மேலே வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா கூட தேவையில்லை அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிடலாம் இது வந்து சீக்கிரமாக தொலைஞ்சு போகாமல் இருக்கும் அதே சமயத்தில் எப்போல்லாம் தேவையோ அப்போ எடுத்து அவங்க மேக்னெட்டிக் டைப்பில் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆப்டிகல் எக்ஸ்பீரியன்சன்ஸ் கே கே நகர் அண்ட் வடப்பயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரேம்ஸ் அண்ட் லென்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான விலையிலருந்து ஸ்டார்டிங் இருக்குது ஃப்ரேம்ஸ் வந்து உங்களுக்கு டூ நைன்ட்டிலேருந்தே வந்து ஸ்டார்டிங் இருக்குது எல்லா டைப் ஆஃப் ஃப்ரேம்ஸ் ஹாஃப் ஃப்ரேம் ஷெல் ஃப்ரேம் ஃபுல் ஃப்ரேம் இது எல்லாமே வந்து டூ நைன்ட்டிலேருந்தே இருக்குது அதே சன் கிளாஸஸஸும் வந்து டூ சிக்ஸ்டியிலருந்தே வந்து நம்மகிட்ட எல்லாமே எல்லா வெரைட்டிஸுன்னு இருக்குது ஆப்டிக்கல்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா ஆப்டிகல் எக்ஸ்பிரஷன் கே கே நகருக்கு நீங்கள் வரலாம் வட பயணிக்கு வரலாம் ஏன்னா எங்கிட்ட வந்து ஒரு மூவாயிரம் வெரைட்டிஸ்க்கு மேலே வந்து ஃப்ரேம்ஸ் அண்ட் லென்சஸே நாங்கள் கையில் இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் வந்து இம்மேஜிட்டாக பார்த்துட்டு ஒரு ஒன் ஹவர்லேயே வந்து நீங்கள் வந்து கண்ணாடியை ஃபிட் பண்ணி கொண்டு போகிற ஃபெசிலிட்டி எங்கள்கிட்ட இருக்குது இது இல்லாமல் இந்த ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த நோஸ் பேடர்னு ஒன்று சொல்லுவோம் இந்த நோஸ் பேடுன்றது என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த சென்ட்ரில் இருக்கிற அந்த பிரிட்ஜிக் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன பட்டன் மாதிரி இதை வந்து டூ மந்த்ஸ் வந்துச்சு மாத்திரை மாதிரி இது இது ஆக்சுவலாக பட் பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து மாற்றுறதே இல்லை அப்படியே விட்டுறாங்க ஸோ இது வந்து கருப்பு இது வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு நம்ம மூக்கில் வந்து ப்ரெஸ் ஆகும்போது இந்த இடத்துல ரெண்டு இடத்துலையும் பிளாக் மார்க் வரும் அதனால் வந்து இது டூ மந்த்ஸ் ஒன்ஸ் மாற்றணும் நம்ம ஆப்டிகல் எக்ஸ்பிரஷன் கே கே நகர் வடப்பேனில் வந்து இது எப்போயுமே ஃப்ரீயாக தான் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம் இது மட்டும் இல்லாமல் எங்கள் அல்ட்ராசோனிக் கிளீனரில் வந்து உங்கள் ஃப்ரேம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே கொஞ்சம் கூட டஸ்ட் இல்லாமல் ஒரு புது ஃப்ரேம் மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது அதை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து இங்கே வந்து அவைல் பண்ணிக்கலாம் தேங்க்யூ